உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகையும் வாழ வைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்கள். 365 இயேசு அற்புதர், இயேசு அற்புதர், இயேசு அற்புதர். இந்த ஸ்கிரீனில் வந்து இது வந்து ஒரு 15-20 செகண்டுகள் இருக்கும். அந்த மூன்று கட்டத்தையும் தொடுங்கள். இயேசு அற்புதர், இயேசு அற்புதர், இயேசு. என்ன வியாதியாக இருந்தாலும் சார், கேன்சராக இருக்கலாம், கோமா ஸ்டேஜில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஃபோனை, இந்த பேஜை திறந்து அவங்க தலை மேலே 3 நேரம் வைங்க. தேவனுடைய வல்லமை வெள்ளம் போல் வந்து அவர்களை சுகமாக்கும். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தில் இருந்த வல்லமை இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது என்று இயேசுவின் நாமத்தில் நான் டிக்ளேர் பண்ணுறேன். பேதுருடைய நிழலில் இருந்த வல்லமை இந்த ஸ்க்ரீனில் இருக்குது, அதை அப்படியே பயன்படுத்துங்க. இப்பொழுதே அற்புதத்தை அநேகர் பெற்றிருக்கிறதைப் போல நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன நம்முடைய அன்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, அவருடைய அற்புத நாமத்தினாலே மாத்திரமல்ல, எவ்வளவேனும் பொய்யுரையாத இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த செய்தியின் துவக்கத்திலேயே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே 132 இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்களை தேவன் பதிவு செய்து வெளியிட தேவன் கிருபை செய்தார். அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர்களில் நீங்களும் ஒருவராக இன்றிலிருந்து மாறப்போகிறீர்கள். ஏன் நாம் அனைவரும் அற்புதம் செய்ய வேண்டும்? மிக முக்கியமான, அதே நேரத்தில் ஒரு பரவசமான ட்ரூத்தை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு இன்று கற்றுத்தருகிறார். பிரியமானவர்களே, ஏன் நாம் அனைவரும் அற்புதம் செய்ய வேண்டும்? ஒரு 5 காரியங்களை பார்க்க போகிறோம். ஏன் ஐயா நான் அற்புதம் செய்ய வேண்டும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஒரு சாதாரண ஆள், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் பெரிய பரிசுத்தவான் கிடையாது, வேதத்தில் எனக்கு நிறைய காரியங்கள் தெரியாது. தெரியாது, தெரியாது, தெரியாது என்று சொல்லுகிற மகனே, மகளே, நீ ஒவ்வொரு காரியத்திலும் தெரியாது என்று சொல்லுகிறா பார்த்தியா, அதுதான் உனக்கு தகுதி. எனக்கு சரியாக பேச வராது, அது உன்னுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. எனக்கு வேதத்தில் அநேக சம்பவங்கள் தெரியாது, இந்த நாளில் அது உனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. நான் பூரணமான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழவில்லை, அது உனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்றைக்கு வேதத்திலிருந்து முக்கியமான சத்தியங்களை தேவனுடைய ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார். உனக்கு இருக்கிற பிரதானமான சந்தேகம் என்னது? ஆம் ஐ குவாலிஃபைடு, எனக்கு தகுதி இருக்கிறதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு முதலாவது நாம் பதிலை கண்டுபிடிக்க போகிறோம். இரண்டாவது, எனக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறதா என்கிற கேள்விக்கு பதிலை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரெண்டு தானே உங்களுக்கு கேள்வி. ஒன்று, ஆம் ஐ குவாலிஃபைடு. நம்பர் 2, ஆம் ஐ எம்பவர்டு, எனக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறதா? இந்த துவக்கத்திலேயே நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, நீங்கள் முற்றிலும் தகுதியாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நபர் தானே. யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு டு பெர்ஃபார்ம் மிரக்கிள்ஸ் லைக் ஜீசஸ் கிரைஸ்ட். யூ ஆர் ஆஸ் ஹோலி ஆஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை போல நீ நீதிமான், இயேசு கிறிஸ்துவை போல நீ பரிசுத்தவான், இயேசு கிறிஸ்துவை போல நீ நீதிமாட்டி, இயேசு கிறிஸ்துவை போல நீ பரிசுத்தவாட்டி. மகனே, மகளே, ஒரு 100 வசனம் எடுப்போமா? எவ்வளவு நாள் பொய்யை நம்பி ஏமாந்து கொண்டு போயிருக்கிறாய்? தேவன் உன்னைத்தான் நம்பி இருக்கிறார். 21வது நூற்றாண்டை வாழ வைக்கும்படியாகவே தேவன் உன்னை கரம் பிடித்திருக்கிறார். ஒரு பாடல் உண்டல்லவா, கண்மலையை பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். இஸ் வெரி ட்ரூ. பிரியமானவர்களே, அநேகர் எழும்பிட்டீங்க. 100 செய்திக்கும் அதிகமாக கேட்ட அத்தனை பேரும் நான் சொல்லுகிற எல்லாவற்றையும் அப்படி ஏற்றுக்கொள்ளுவீர்கள். ஏனென்றால் நான் வசனத்தை விட்டு வெளியே போகிறதில்ல, அது எல்லாம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், சரிங்களா? இப்போது நாம் ஏன் அனைவரும் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், முதலாவது இதற்கு நம்ம ஒரு எல்கேஜி பாடம் என்னென்னா, இந்த 2 காரியத்தை நீங்கள் முதலாவது அறிய போகிறீர்கள். என்ன காரியம்? நீங்கள் சில நினைக்கலாம், அங்கிள் உங்களுக்கு தெரியாது, நான் இந்தந்த பாவத்தில் தான் சிக்கி கிடக்கிறேன், ஃபோனோகிராஃபி டெய்லி பார்க்குறேன். பிரிய மகனவனே, இது எல்லாம் ஓடிடும். எப்போ ஓடும் தெரியுமா? வெளிச்சம் வந்தால் இருள் ஓடிடும். ஹல்லேலூயா. வெளிச்சத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து,
மகனே மகளே திடன்கொள் உன்னுடைய பாவங்கள் இன்றிலிருந்து நிர்மூலமாகி போகிறது அதிலிருந்து வெளியே வந்துருவா ஆனாலும் விழுந்து போன உலகத்திலே நாம் இருக்கிறோம் நீங்க கடைசி வரைக்கும் அதில் தவறுவது சாத்தியமான ஒரு உலகத்தில் இருக்கிறோம் உங்களுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது அதை குறித்து கவலைப்படாத அதை நினைக்காத குற்ற உணர்வு அடையாத குற்ற உணர்வு பிசாசு தருகிற மிகப்பெரிய என்னது தண்டனை ஊழியர்கள் மூலமாக தான் தர்றான் நீ தவறான படத்தை பார்க்குற டிவியில் அதை பார்க்குற இதை பார்க்குற ஏன் பார்க்குறேன்னு தெரியுமா நீ இருளையே பேசி கொண்டிருக்கிறார் வெளிச்சத்தை பேசுமாகனே உன்னுடைய பிரசங்கத்தை கேட்குறவன் வெளிச்சத்துக்கு வந்துடுவான் இருளை போக்குவதற்கு வேறு வழியே கிடையாது பெரிய ஸ்கீம் போட வேண்டியதில்லை பிளான் பண்ண வேண்டியதில்லை உபவாசம் பண்ண வேண்டியதில்லை வெளிச்சம் வந்தால் இருள் போயிடுது அல்லேலூயா நான் உன்னை சொல்லுகிறேன் பிரியமானவர்களே நீங்கள் எங்களுடைய செய்திகள் ஒருவேளை ஒரு 25 அல்லது 50 செய்திகளை கேட்டிருந்தா நீங்கள் யோசித்து பாருங்கள் முன்னாலை விட உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த வாழ்க்கை கூடியிருக்கும் முன்னாலை விட உங்களுக்கு பண ஆசை குறைந்திருக்கிறோம் சந்தேகமே கிடையாது உங்களுடைய பாவ வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெறுவதும் உங்களுடைய பண இச்சையிலிருந்து விடுதலை பெறுவதும் காம இச்சையிலிருந்து விடுதலை பெறுவதும் எங்கே இருக்குன்னா சரியான சத்தியத்தை அறிகிற அறிவில் தான் இருக்குது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாகும் அந்த அறிவு விடுதலையாகும் மேலானவைகள் அல்லது வெளிச்சம் வந்துட்டா இருள் போகிறது போல ஆண்டவருடைய அன்பையும் ஓ அவர் நல்லவர் என்பதையும் நீங்கள் ருசி பார்க்க துவங்குகிறதுனால உங்களுக்கு பாவம் செய்கிறதுக்கு எண்ணமே வராமல் போய்விடும் அவ்வளவு ஆற்றல் தேவனுடைய வார்த்தைகளில் இல்லை இருக்கிறது திடங்கொண் மகளே மகளே சிலர் தவறான உறவில் இருக்கிறீங்க இயேசுவின் நாமத்தினால் அந்த உறவுகளை நான் கட்டுகிறேன் கட்டு இயேசுவின் நாமத்தினால் துண்டிக்கிறேன் பா பிரிய பிசாச இந்த பிள்ளைகள் தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுகிறார்கள் கர்த்தர் நல்லவர் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி தட் ஹேம் ஐ குவாலிஃபைட் ஏன்னா உண்மையிலே தகுதியாக்கப்பட்டு இதான் உங்களுக்கு பெரிய கேள்வி சி உங்களுடைய தகுதி உங்களால் உண்டானதல்ல கடகடனே வாசிப்போமா முதலாவது பாருங்கள் ரோமர் 5:1 என்ன சொல்லுதா வசனம் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க வசனத்தை சி வசனம் என்பது தேவனுடைய வார்த்தையங்க வார்த்தை என்றால் இயேசு கிறிஸ்து பல வசனம் இருக்குது வார்த்தை என்றால் இயேசு கிறிஸ்து நீங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இயேசுவையே ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அந்த துணிகரமான பாவத்தை நீங்கள் செய்ய மாட்டீர்கள் த புக் ஆஃப் ரோமன்ஸ் chapter 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் யூ ஹவ் பீன் மேட் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் டீல் இஸ் ஓவர் நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அப்பொழுது 1/3 மனிதனாகிய ஆவி மனிதன் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவி மனிதனிலே நீங்கள் தேவநீதி ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் இன்னும் 8:30 பாருங்கள் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் உங்களை அழைத்திருக்கிறார் இல்லையா அதில் உங்களுக்கு சந்தேகம் இல்லை எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் 8:30 திரும்ப திரும்ப தியானிங்க இதெல்லாம் உங்கள் ஆவி மனுஷனில் நடந்திருக்கு இன்னும் ரோமர் 12:2 ரோமர் 10 இதை நான் கொஞ்சம் அழுத்தி சொல்ல முடியாத தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார் ஏனென்றால் இது நமக்கு எல்கேஜியில் எடுத்துட்டோம் 100 செய்திகளுக்கு முன்பதாகவே எடுத்துட்டோம் திரும்பவும் இதை நிதானமாக கற்றுக் கொடுக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டுகிறார் ஆவியானவரே உமக்கே நன்றி பாருங்கள் ரோமர் 10:2-3 நான் சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் இருப்பீர்கள் என்றால் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி கொள்ளுகிறேன் அந்த நாட்களிலிருந்து வேதபாரர்கள் பரிசேயர்கள் இந்த நாட்களில் இருக்கிற மதவாதிகள் இருக்கிறாங்க பாருங்கள் பெரிய பெரிய கூட்டங்களை நடத்துகிறார்களே அவர்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது எப்படியாவது என் பிரசங்கம் கேட்குறவங்களை நீதிமானாக மாத்திரன்ட்டு ஆனால் முட்டாள்தனமான வைராக்கியம் என்று பவுல் சொல்லுகிறார் இயேசுவும் சொல்லுகிறார் நானும் சொல்லுகிறேன் அவர்கள் எந்த நீதியை பேசுகிறார்கள் மனித நீதியை பேசுகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழுகிறதுனால வரக்கூடிய நீதிக்கு பேர் அறியாமை சிலுவையே தேவையில்லையே இல்லையா வாசிக்கிறேன் பாருங்கள் ரோமன்ஸ் 10:2 தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறேன் ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல முட்டாள்தனமானது ஃபூலிஷ்னஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் இருக்குது
எப்படி என்றால் அவர்கள் விசுவாசத்தினால் வரக்கூடிய தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். ஆகையினால்தான் நான் தைரியம் சொல்கிறேன், நீங்கள் நீதிமான். ஹல்லேலூயா. ஃபஸ்ட் குவாலிஃபிகேஷன், யூ ஆர் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ். இரண்டாவது குவாலிஃபிகேஷன், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். எபிரேயர் 10:10 அந்த ஒப்பற்ற அந்த யுனிக் சாக்ரிஃபைஸ் இருக்குது பாருங்கள் சிலுவையில். ஓ, இட் ஹஸ் ஆசம் பவர். உங்களை பரிசுத்தமாக்கி விட்டது பிரியமானவர்களே. எபிரேயர் 10:10 இன்னும் பாருங்கள், எபிரேயர் 10:14 அந்த ஒப்பற்ற ஒரே பலி, யுனிக் சாக்ரிஃபைஸ், நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. அந்த அறிவுக்கு எட்டாத அந்த ஒப்பற்ற பலி, அறிவுக்கு எட்டாத அளவில் உங்கள் ஸ்டேட்டஸை உயர்த்தி வச்சுருக்குங்க. அதனால தான் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். இன்னைக்கு காலையில் பீகார்லேருந்து என்னுடைய நண்பர் ஒருவர் அழைத்தார். அப்போது, அண்ணன் எப்படி இருக்கிறீங்க அண்ணன், நான் டாப் ஆஃப் த வேர்ல்டில் இருக்கிறேன் அப்படின்னேன். அவர் சிரித்தார். நான் உடனே இந்த வசனத்தெலாம் சொன்னேன். வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் டாப்பில் இருக்கிறோங்க. தேவ பிள்ளை என்கிற ஸ்டேட்டஸ் வேறு யாருக்கா உண்டாங்க? தேவனுடைய பிள்ளைக்கு மாத்திரம் தானே உண்டு. இது ஒன்று போதுமே டாப் ஆஃப் த வேர்ல்டில் இருக்கிறதுக்கு. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உனக்குள்ளே இருக்கிறார. இந்த ஒன்றை அறிந்து கொண்டு வேணா நீ ஆமாம், ஐ எம் ஆன் த டாப் ஆஃப் த வேர்ல்ட்னு சொல்லுவா, அது மேனிஃபெஸ்ட் ஆகிடும். யாரோ தொலைபேசியில் உங்களை அழைத்தால் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், ஐ எம் ஆன் த டாப் ஆஃப் த வேர்ல்டு. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஹவ் பீன் மேடு, யூ ஹவ் பீன் சாங்க்டிஃபைடு, ஸோ யூ ஆர் ஆன் த டாப் ஆஃப் த வேர்ல்ட். யூ ஹவ் பீன் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட், ஸோ யூ ஆர் ஆன் த டாப் ஆஃப் த வேர்ல்ட். பிரியமானவர்கள், வி ஆல் த சில்ட்ரன் ஆஃப் காட் ஆர் ஆல்ரெடி ஆன் த டாப் ஆஃப் த வேர்ல்டு. ஏன் பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க? ஏன் வியாதியோடு வாழ்கிறீங்க? ஏன் தோல்வியோடு வாழ்கிறீங்க? இந்த அறிவு இல்லை. ஐ ஆம் ஆன் த டாப் ஆஃப் சி இயேசு. 1 யோவான் 4:17 வாசிக்கிறோம் பாருங்கள், மூத்த அப்போஸ்தலனுக்கு வந்த வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? அவர் இருக்கிற பிரகாரமாக நான் இந்த உலகத்தில், இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கிறேன் என்று சொல்லுகிறார. தட்ஸ் வை ஐ எம் டெல்லிங் யூ ஆர் ஆன் த டாப் ஆஃப் த. அவரை போல நம்ம இருக்கிறோங்க. இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். ஆகையினால் தான் வி ஆர் ஆன் த டாப் ஆஃப் த வேர்ல்டு. நமக்கு ஈடாக ஒருவரும் கிடையாதுங்க. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய மத தலைவனாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம், கிட்ட வர முடியாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, தேவன் எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளினாலும் உங்களை அலங்கரித்து அழகு பார்க்க ஆசையாக இருந்ததுனால எல்லா ஸ்டேட்டஸும் உங்களுக்கு கொடுத்துட்டார். ஆகவே தான் நான் சொல்கிறேன், உங்களால் தைரியமாக அற்புதம் செய்ய முடியும், செய்ய வேண்டும். கேள்வி என்ன? ஏன் நாம் அனைவரும் அற்புதம் செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வி ஹவ் லேர்ன்ட், வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டோம், ஐ ஆம் ஃபுல்லி குவாலிஃபைடு. சரிங்களா? நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். முதலாவது குவாலிஃபிகேஷனை பார்த்தோம், இப்பொழுது பவர் பார்க்க போகிறோம். எனக்குள்ள என்ன ஆற்றல் இருக்கிறது, இதை தெரிஞ்சால் தானே அற்புதம் செய்ய முடியும். பாருங்கள், என்னுடைய 30 ஆண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை நான் அறியாததுனால 50 நூற்றாண்டு எனக்கு வீணாயிற்று. 25 வருஷம் வீணாயிட்டுங்க. இப்போ 5 வருஷத்திற்குள்ளாக கர்த்தருடைய நாம மைமைக்காக சொல்கிறேன், 5000 அற்புதங்கள் நடந்திருக்கின்றன. அதே தகுதி நான் விசுவாசியான போது இருந்தது, அதே ஆற்றலும் இருந்தது. ஆனால் எனக்குள்ளே இருக்கிறத யாரும் சொல்லித்தரவில்லை. என்னுடைய நண்பர் ஒருத்தர், 30 வருஷம் கிறிஸ்தவர், அவர் சொல்கிறார், அண்ணா இப்போ எங்கே போனாலும் அற்புதம் தானே. அவர் சொல்ல ஆரம்பிச்சார், அண்ணா நான் அற்புதம் இல்லாத நான், அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் பாருங்கள், போகிற இடத்துலலாம் கூப்பிட்டு கூப்பிட்டு அற்புதம் செய்கிறார். அது லகுவான காரியம். ஓகே, முதலாவது பாருங்கள், ஐ ஆம் குவாலிஃபைடு. ரெண்டாவது, ஐ ஆம் ஃபுல்லி எம்பவர்டு. ஏசு தானே சொன்னார், நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னவர் பொய்யை சொன்னாரா உண்மையை சொன்னாராங்க? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அவர் பொய் சொல்லுகிற தேவன்,
அல்ல நான் வாசிக்கிறேன் அவருடைய வார்த்தையை வாசிக்கிறேன் தயவு செய்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்க அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவரையே நிராகரிக்கிறீர்கள் அவருடைய வார்த்தையை நிராகரிக்கிறவர்கள் இயேசுவையே நிராகரிக்கிறீர்கள் அந்த பாவத்தை துணிகரமான பாவத்தை செய்யாதீர்கள் வசனம் தான் சொல்லுகிறதுங்க அவர் எப்படி இருந்தாரோ யோவான் எழுதுகிற சுவிசேஷம் முதலாவது அதிகாரத்திலே உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க ஆதியிலே வார்த்தை இருந்தது இது எதை சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததா அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையா இருந்தாரா அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்போ இந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேவனை நிராகரிக்கிறாய் இன்றிலிருந்து மனம் திரும்ப எழுதியிருக்கிறா ஆமேன் என்று ஏற்றுக்கொள் மகனே அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள் யோவான் 14:12 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் இன்னும் நான் இதோடு ஒன்றை சொல்லுகிறேன் அது மிக சாதாரணமான காரியம் இயேசு கிறிஸ்துவை போல அற்புதம் செய்வது அவருடைய நாம மகிமைக்காக அவரை சார்ந்து சொல்கிறேன் அது மிக சாதாரண காரியம் அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வதும் மிக மிக சாதாரண காரியம் பிரியமானவர்களே மெய்யாகவே மெய்யாகவே ஐயா ஆண்டவர் பாருங்க செய்வான் என்று தான் சொல்றாரு செய்யுங்கள் என்று சொல்லலை நல்லா கவனிங்க அப்போ இது இயற்கையானவே வரக்கூடியது நீங்க அதற்காக ஸ்பெஷல் ட்ரைனிங் வேண்டியதில்லை வேதாகம கல்லூரிக்கு போக வேண்டியதில்லை நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால அவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகள் ஆனதுனால எல்லாரும் அற்புதம் செய்வீர்கள் என்று சொல்றாரு அப்போ ஏன் செய்யலை இதானே உங்கள் கேள்வி அதுக்கு பிரதானமான காரியம் உன்னால் முடியாது நீ அந்த அளவுக்கு பரிசுத்தவான் இல்லை அந்த அளவுக்கு உனக்கு உனக்கு வல்லமை இல்லை என்கிற அந்த பச்சை பொய்யை நல்ல ஊழியர்கள் மூலமாக உங்கள் இருதயத்தில் புகுத்துட்டான் பிசாசுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே உங்களுக்கு இருக்கிற ஆற்றலை இல்லை என்று அந்த பொய்யை நம்ப வைப்பது தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவன் ஆகிய பிசாசுடைய பிரதான வேலையாக தான் நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறா இல்லை நீ நீதிமான் இல்லைன்னு பெரிய ஊழியக்காரன் சொல்லி தருவான் நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறா எல்லாம் வசனம்தான் எபிரேயர் 10:10 நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்றால் ஊழியக்காரன் என்ன சொல்லுவான் நீ இன்னும் பாவி என்று சொல்லுவான் நீ அதை கேட்டுட்டு இவர் தான் பெரிய ஊழியக்காரன் நம்பி நடுத்தருவில் நிற்கிற மகனே மகளே இந்த நாளில் நல்ல நாள் மனம் திரும்பு நல்ல ஒரு வாழ்க்கை வாழு இயேசுவை போல குறை இல்லாமல் வாழு இயேசு கிறிஸ்துவுக்கு வியாதி வந்தால் உனக்கு வரலாம் இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தரை சுகமாக்காமல் இருந்தால் நீ அதை கண்டுக்காம போகலாம் இல்லை பிரியமானவர்களே நான் செய்ததையும் செய்வான் அதை விட பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொன்னவர் பொய் சொன்னாரா உனக்குள்ள அந்த ஆற்றல் இருக்குது குவாலிஃபிகேஷன் இருக்குது பவர் இருக்குது ஆனால் உனக்கு இருக்கிறத இல்லைன்னு சொல்லி உங்களை நம்ப வைத்து விட்டார்கள் அதுதான் பிரச்சனை பாருங்கள் இன்னும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்போஸ்தலனாக நடக்கிற அடையாளங்களாவன அப்படியே சொன்னார் பாஸ்டராக நடக்கிற அடையாளங்களாவன அப்படியே சொன்னார் ஊழியர்களாக நடக்கிற அடையாளங்கள் அவன் அப்படியா சொன்னார் வாங்க அவர்கிட்ட கேட்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் 16:17-18 மார்க் கடைசி அதிகாரம் 17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் நீ விசுவாசி தானே விசுவாசி கூட்டத்தை நான் ரெண்டு விதமாக பிரிக்கிறேன் விசுவாசியாத விசுவாசி விசுவாசிக்கிற விசுவாசி விசுவாசியாத விசுவாசி தான் பெருங்கூட்டம் 99% இப்போ இல்லை வனாந்தரத்தில் ஒரு ஆதி சபை இருந்தது பாருங்கள் முதல் சபையாகிய அந்த வனாந்தரத்தில் இருந்த சபையும் இதே பிரச்சனை தான் எல்லாருக்கும் வீடு வாசல் தோப்பு துறவு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தார் 99.99% சத்தியத்தை அறியலை தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் சூழ்நிலையை பார்த்தார்கள் அவர்கள் அவளுக்கு ஒரே பிரச்சனை தாங்க சூழ்நிலை தான் பிரச்சனை
உங்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு. சூழ்நிலையும் சாதகமா இல்ல, நீங்க கேட்கிற செய்திகளும் உங்க கண்களை திறக்கல. அந்தோ பரிதாபம், நான் பயன்படுத்துகிற வார்த்தைகளை விட தேவன் மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். ஊழியர்களை என்ன சொல்லி திட்டினார், விரியன் பாம்பு குட்டிகளே. அப்படின்னா என்ன அர்த்தம், விஷத்தை கக்குகிறவர்களே என்று சொல்லுகிறார், மாயக்காரரே என்று சொல்லுகிறார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்லுகிறாருங்க. நான் அப்படிப்பட்ட கடினமான வார்த்தையை சொல்லவில்லை. நான் ஏன் இப்படி சொல்லுகிறேன்னா, அற்புதம் செய்வது அவ்வளவு சாதாரண ஒரு காரியம், உங்கள் எல்லாராலும் செய்ய முடியும் என்று நான் சொல்ல வரல. நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டும், அப்பொழுது தான் இந்த வார்த்தை நிறைவேறுங்க. இன்னும் அதில் மார்க்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அதை வாசிக்கிறேன் பாருங்கள், முக்கியமான தேவனுடைய வார்த்தைகள், இவைகளெல்லாம் நீங்கள் மறந்து போகவே வேண்டாம். உங்களை வாழ வைக்கிற வார்த்தை பிரியமானவர்களே, மார்க்கு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர், பாருங்கள், ஓகே, வெரி குட். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். நீங்கள் பேச வேண்டியது வேலை, பேச வேண்டியது உங்கள் வேலை, சுகம் கொடுக்க வேண்டியது அவர் வேலை, பேச வேண்டியது உங்கள் வேலை, குடும்பத்தை சேர்த்து வைப்பது அவருடைய வேலை, பேச வேண்டியது உங்கள் வேலை, கடன் பிரச்சனை நீக்குவது அவருடைய வேலை. பேசுங்க, குழந்தை இல்லாத கர்ப்பத்தை பார்த்து பேசுங்க, மலையை பார்த்து பேசுங்க, மரத்தை பார்த்து பேசுங்க, காற்றையும் கடலையும் பார்த்து பேசுங்க, குடிகாரனை பார்த்து பேசுங்க, இந்தலேருந்து பிசாசை நான் இவனை விடுவிக்கிறேன், விடுதலையை பேசுகிறேன், இன்னிலிருந்து இவன் குடிக்க மாட்டான். எத்தனை சாட்சி இருக்கிறது பிரியமானவர்களே, நல்ல ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு அடையாளங்களும் அற்புதங்களும் மிக முக்கியமாக தேவை. இப்போ முதலாவது ஐந்து காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க போகிறேன். ஐந்து காரியங்களை ஐந்து நிமிடங்களில், ஏன் என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அற்புதம் செய்ய வேண்டும். முதலாவது பாருங்கள், அது தேவனால் உண்டாக்கப்பட்டது, தேவனுடைய பிளான், அது ஹெவன்லி பிளான், ஹெவன்லி மெத்தடு, மனுஷனால் துவங்கப்பட்டது அல்ல. நல்லா நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அதனால தான் வாஸ்தவம் மார்க்கு 16:17-18 விசுவாசிக்கிறவர்களாக நடக்கிற அடையாளங்கள் ஆகணும்னு அவர் தான் இன்ஸ்டியூட் பண்ணுறாரு. தம் பிள்ளைகள், தம்முடைய ஊழியர்கள் மூலமாக தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும் என்பது பரலோகம் இனிஷியேட் பண்ணதுங்க, பரலோகத்தினால் அல்லது நம்முடைய தேவனால் துவங்கப்பட்டது. எனவே நீங்கள் எல்லாரும் அற்புதம் செய்ய போகிறீங்க. இரண்டாவது, அவருடைய வார்த்தையை உறுதி செய்ய அற்புதங்கள் செய்ய வேண்டும். சும்மா நீங்கள் பிரசங்கம் பண்ணிங்கன்னா, நீங்கள் பாருங்கள், 2000 வருஷம் பிரசங்கம் பண்ணி 2% இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்து 2000 வருஷம் ஆகிட்டுங்க. தோமா இங்கே வந்தார், இன்னும் எத்தனை பர்சன்ட்டுங்க, 2%ங்க. ஏன், தங்களுக்கு இருக்கிற ஆற்றலை வைத்து அற்புதம் செய்ய வேண்டும் என்கிற சத்தியத்தை யாரும் சொல்லி கொடுக்கவில்லை. முதலாவது பாருங்க, அது தேவனால் நியமிக்கப்பட்டது, எனவே நீங்கள் எல்லாரும் அற்புதம் செய்ய போகிறீங்க. இரண்டாவது, அவருடைய வார்த்தையை உறுதி செய்ய தேவன் நியமித்திருக்கிறது அற்புதங்களும் அடையாளங்களுமே, வேற ஒன்றையும் ஆண்டவர் வைக்கவில்லை. எனவே நீங்கள் எல்லாரும் உங்கள் கையை வைங்க, அற்புத தண்ணீரை போல நடக்கும். இல்லை என்றால் மிரக்கிள் ஹீலிங் என்று சொல்லி ஒரு பாடம் இருக்குது, 700 ரூபா ஃபீஸு, சரிங்களா. நோட்ஸு உங்களுக்கு முன்பாகவே அனுப்பிடுவோம், 250 ரூபாய்க்கு நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு ஒரு நோட்ஸ் அனுப்பிடுவோம், அதை படித்து நாங்கள் அனுப்புகிற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் எழுதுவீர்கள். அதன் பிறகு அதற்குரிய வீடியோ கிளாஸ் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிடுவோம். அந்த 10 கிளாஸு முடியும் பொழுது உங்களுடைய விசுவாசம் விருத்தி அடைந்திருக்கும். நீங்கள் இடையிலே ட்ரை பண்ணுவீங்க, எல்லாரையும் தேவன் சுகமாக்குவார். ஏனென்றால் சுகமாக்குறது நீங்களும் அல்ல, நானும் அல்ல, அவர் தான். இப்போ வாஸ்தம் பாருங்களேன், அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தன்னுடைய வார்த்தையை உறுதி செய்வது அவருடைய வேலை, பேச வேண்டியது நம்முடைய வேலை, அற்புதம் செய்வது அவருடைய வேலை. அல்லேலூயா. நான் செல்லுற இடங்களில் பிரியமானவர்களே, ஒரு 100 பேருக்கு சுகமளித்தா ஒரு 4-5 பேர் சுகத்தை பெற்றுக்கொள்வதில் அது எனக்கு கவலையே இல்லை. ஏன், அவரில் சுகம் கொடுக்கல, எனக்கு என்ன, அவர் தான் சொல்கிறார், எப்பா நீ கை வை, நான் சுகமாக்குறேன், என் வேலையை முடிச்சுட்டேன், அவர் வேலையை முடிக்கலை. யுவில் நெவர் கம் அண்டர் எனி கண்டம்னேஷன். தேவன் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். முயற்சி செய்யுங்கள், அற்புதத்தை காணுங்கள். மூன்றாவதாக, ஏன் நாம் அனைவரும் அற்புதம் செய்ய வேண்டுமென்றால்,
தேவனுடைய இரக்கம் ஜனங்களை விடுவிப்பது. தேவன் கட்டப்பட்டவர்கள் மீது இரக்கமாக இருக்கிறார். மனதுருகி அற்புதம் செய்தார்ன்னு நீங்கள் காஸ்பல் புக்கில் பல இடத்துல வாசிக்கலாம். உங்களுக்கும் எனக்கும் மனதுருக்கம் இருக்கோ இல்லையோ, அவருக்கு மனதுருக்கம் இருக்குது. மனதுருக்கம் உள்ள தேவன் நல்லோர் தீயோர் எல்லாரையும் ஒரு சுகமான வாழ்க்கையை ஒரு வளமான வாழ்க்கையை விரும்ப வாழ வைக்க விரும்புகிறார் பிரியமானவர்களை. எனவே நீங்கள் அற்புதம் செய்யுங்கள், இதை விட்டுறாதீங்க பிரியமானவர்களை. வியாதியோடும் தரித்திரத்தோடும் குழப்பத்தோடு வாழுகிற ஜனங்கள் மீது அவர் இன்றைக்கும் இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஸ்டெப்பு வைங்க, ஒரு விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப்பு வைங்க. எங்களுடைய செய்திகளை நீங்கள் ஒரு 50 செய்திகளை கேட்பீர்கள், 25 செய்திகளை கேட்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் வியாதி உங்களை விட்டு போயிடும். 50 செய்திகள் கேட்டிருப்பீர்கள் என்றால் மற்றவர்கள் மேலே கை வைங்க, அற்புதம் நடக்கும். இந்த 50 செய்தி மூலமாக உங்களுக்கு வல்லமை வரவில்லை, இந்த 50 செய்திகள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்ததென்றால் எண்ணங்கள் மாறிவிட்டது. ஆமாம், அற்புதம் செய்வது எளிதான காரியம் என்கிற அந்த விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்தது, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை அறியும்படியான அறிவை கொடுப்பது வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் செய்திகள், சரிங்களா? அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன். எனவே நீங்கள் அற்புதம் செய்யுங்கள். நான்காவதாக, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை புரூவ் பண்ணுவது என்னது? அற்புதங்களும் அடையாளங்களும் தானே. ஏன் இந்த சபை இன்றைக்கு புரியவில்லை? அது ஒரு லகுவான காரியமாக வைத்திருக்கிறாரே. ஒரு 3 வயது மகள் பாருங்கள், 100 பேரை சோமாயிட்டாங்க. சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நம்ம பலமுறை வாசித்திருக்க, இப்பொழுது வாசிக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். பாருங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 2வது சங்கீதத்திலே பாருங்கள். ஏன் இந்த வசனத்தை எடுக்கிறேன்னா, சின்ன பிள்ளைக்கு அந்த பவர் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு எனக்கு பவர் இல்லையா? சங்கீதம் 8:2, பகஞ்சனையும் பலிகாரனையும் அடைக்கி போட, டு பாரலைஸ் த பவர்ஸ் ஆஃப் த எனிமி. சாத்தான் ஏமாற்றுக்காரருக்கான அவனுடைய வல்லமையை அழித்து போட, பகஞ்சனையும் பலிகாரனையும் அடைக்கி போட, தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். இந்த வசனம் எனக்கு ஒரு வெளிப்பாடாக வந்தது பாருங்க. இப்போ நான் எங்கே போனாலும் சின்ன பிள்ளைகளை வைத்தான் ஹீல் பண்ணுறது, அவருக்கே மகிமை. வசனம் உண்மைங்க, நீங்கள் வசனத்தை நம்புறலனா வசனத்தை தந்த தேவனை சந்தேகிக்கிறீர்கள், அந்த பாவத்தை செய்ய துணியாதீர்கள். பகஞ்சனையும் பலிகாரனையும் அடைக்க போட, தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினாரே. அப்போ குழந்தைகளாலே அவ்வளவு செய்ய முடியும் என்றால், நீ ஒரு வாலிபனாக இருக்கலாம் அல்லது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், ஒரு செத்தவங்களை எழுப்புவது சப்ப மேட்ரு. அந்த லிஸ்டில் தான் இருக்குங்க. வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்க. 4ல் 1 தானங்க மரித்தோரை உயிரோடு எழுப்புவது. ஒரு மரித்தோரை உயிரோடு எழுப்பிட்டீங்கன்னா 10,000 பிரசங்கத்துக்கு சமமாயிற்றே. எனவே நீங்கள் அற்புதம் செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ள செய்வது அற்புதங்களும் அடையாளங்களும், அது தேவனால் நியமிக்கப்பட்டது. கடைசியாக, நீங்கள் யாவரும் எப்படி நீங்கள் அற்புதம் செய்ய போகிறீங்கன்னா, நான் அடிக்கடி தேவனுடைய நாம மகிமைக்காக தேவனை சார்ந்து சொல்லுகிறேன் பாருங்கள், ஊழியங்களிலே எளிதான ஊழியமாக தேவன் அதை நியமித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு 100 விதமான ஊழியங்கள் இருக்கும், ரேடியோ ஊழியம், டிவி ஊழியம், பிரசங்க ஊழியம், மிஷினரி ஊழியம், எழுத்து ஊழியம், 100 ஊழியம் இருக்கட்டுங்க. ஊழியங்களிலே லகுவான ஊழியம் அற்புதம் செய்வது தான் இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அது என்ன ரகசியம் தெரியுமா? அதாவது, அற்புதம் செய்வதிலே ஒரே ஒரு ரகசியம் இருக்குது, மிக முக்கியமான ரகசியம், அதை சொல்லித்தரப்போகிறேன். அது என்ன தெரியுமா? எந்த ரகசியமும் இல்லை என்பது தான் ரகசியம். அநேகர் அதை ஒரு பெரிய சீக்கிரட்டாக நினைக்கிறீங்க பாருங்கள். ஆனால் தான் ஆவியானவர் இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறார், அற்புதம் செய்வதில் எந்த ரகசியமும் இல்லை என்பது தான் மிகப்பெரிய ரகசியம். பிரியமானவர்களே, ஒரு ட்ராக்ஸ் கொடுக்க போகிறீங்க பாருங்கள், அதை விட எளிதாக வியாதியஸ்தர்களை சுகமாக்க முடியும். முதலில் கேட்பவர்களுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எங்களுடைய செய்தி ஒரு 25 செய்தி கேட்டுட்டிங்கன்னா அது சப்ப மேட்டராக தெரியும்.
ஊழியங்களிலே மிக மிக எளிதாக தேவன் வைத்திருக்கிற ஊழியம் அற்புத செய்கிற ஊழியம். எனவே தான் தேவன் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார். ஏன் நாம் அனைவரும் அற்புதம் செய்ய வேண்டும்? இந்த ஐந்து காரணங்கள். முதலாவது, அது தேவனால் துவக்கப்பட்டது. இரண்டாவது, அவருடைய வார்த்தையை உறுதி செய்ய தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அற்புதங்களும் அடையாளங்களும். மூன்றாவது, தேவன் எல்லா ஜனங்களும் ஆரோக்கியத்தோடும் ஐஸ்வர்யத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே நீங்கள் அற்புதம் செய்ய வேண்டியது அவசியம். நான்காவதாக, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன் என்பதை நிரூபிக்க பழைய ஏற்பாட்டில் அவனுக்கு வெளிப்பாடு இருந்து பாருங்களேன். இந்த வசனத்தை வாசிக்க தேவனுடைய ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம். ஓ ஆவியானவரே உமக்கு நன்றி. ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் இந்த வெளிச்சம் தாவீதுக்கு இருந்தது. அதனால தான் சேலஞ்ச் பண்ணுறேன், டேய் நான் சூப்பர் நேச்சுரலாக உன் தலையை எடுக்க போகிறேன்டா, இல்லைன்னா இவ்வளோ தைரியமாக பேச முடியாது, அவர் சூப்பர் நேச்சுரலாக தான் செய்வார் என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. அவன் என்ன காரணம் சொல்கிறான் பாருங்க. அப்பா, நான் சிம்பிளாக என் கவனை வச்சு, நீ பெரிய ஆயுதங்களோடு இருக்க எல்லா கவசலெல்லாம் அணிஞ்சிருக்கா பார்த்தியா, ஆனால் இவைகளின் மத்தியில் ஒரு சின்ன கல்லை வச்சு உன்னை உழவு தட்டிடுவேன். ஏன் தெரியுமா? பூலோகத்தார் யாவரும் அறிய வேண்டும். எதை அறிய வேண்டும்? எங்கள் தேவன் அற்புதமாகவே காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அங்கே ஒன்று சாமுவேல் 17வது அதிகாரம் 46வது வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறேன். இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நீங்கள் அற்புதம் செய்ய வேண்டும்? இந்த பூமியில் ஜீவன் உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை பூலோகத்தாருக்கு கற்பிக்கும்படியாக. இந்த நாளில் எழுந்திருங்கள், சொங்கியாக இருக்காதீங்க, குதூகலமாக இருங்க, உற்சாகமாக இருங்க. தேர் இஸ் நோ கிரேட் திங்ஸ் ஹாவ் எவர் பீன் அச்சீவ்ட் வித்தவுட் எந்தூசியாசம். உற்சாகம் இல்லாமல் உலக சரித்திரத்தில் எந்த பெரிய காரியங்களும் செய்யப்படவில்லை. தாவீதுக்கு அருணின கிருபைகளை நான் உங்கள் மேலே பேச போகிறேன். அவன் பாருங்கள், எப்பொழுதும் குதூகலம், எப்பொழுதும் டான்ஸு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள். அங்கே ஏசாயா 55:3 இந்த வெளிப்பாடு வரட்டும். பூமியில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நான் வந்து இன்றைக்கு இந்த அற்புதம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். தைரியமாக கை வைங்க. இயேசுவின் நாமத்தினால் இவளுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசை ரிமூவ் யுவர் ஃபில்தி ஹேண்ட். உனக்கு யூ ஹவ் நோ ரைட் ஓவர் தீஸ் வியூவர்ஸ். என்னுடைய செய்தியை கேட்கிற அருமையான பிள்ளைகள் ஒருவர் மீதும் பிசாசை நீ இனிமேல் என்ன செய்ய முடியாது, அவங்க காதில் பூ வைக்க முடியாது. அதுகளெல்லாம் விழுவாதாக. வஞ்சிக்கிற பிசாசை இவர்களை விட்டுவிடு. இவர்கள் சரியான சத்தியத்தை அறிகிறார்கள். இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்வார்கள், அதைவிட பெரிய கிரியைகளை செய்வார்கள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர் என்ன சொல்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், சமாதானத்தையும் அப்படியே கொடுக்கிறார். நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா, மிராக்கிள் டிவைன் பீஸ் பேஜ். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அந்த மூன்று கட்டங்களையும் தொடுங்கள். சமாதான பிரபு, இயேசு அற்புதர். சமாதான பிரபு, இயேசு அற்புதர். சமாதான பிரபு, இயேசு அற்புதர். இந்த ஸ்க்ரீனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கண்ணீரோடு கவலைகளோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், அது என்ன காரணமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு மூன்று நாட்கள் நீங்கள் தொடுங்கள். உங்களுடைய கவலை கண்ணீரை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இப்பொழுது பாருங்கள், ஒரு கிரீன் ஸ்க்ரீன் பார்க்குறீங்க இல்லையா, அது உங்களுடைய வறுமையை விரட்டுவதற்கு, இல்லாமையை இல்லாமல் ஆக்குவதற்கு, கடன் பிரச்சனையை விரட்டுவதற்கு. இந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அநேகர் இதை பயிற்சி பண்ணி தங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது மாத்திரமல்ல, அங்கே 2 கொரிந்தியர் 9:8 சொல்லியிருக்கிறபடி நீங்கள் சகல நன்மைகளையும் சம்பூரணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்கள் மூலமாக அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். இதை நீங்கள் அப்படியே பாஸ் போட்டு வாசியுங்க, 3 முறை தொடுங்கள். உங்களுடைய தரித்திரம் கண்டிப்பாக நீங்கிவிடும் என்று இயேசுவின் நாமத்தினால், நான் சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால் விசுவாசத்தோடு டிக்ளேர் பண்ணுறேன். தேவரே, நீர் அதை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஜாஸ் பைபிள் காலேஜ்
ஒரு கல்லூரியை நாங்கள் திறந்திருக்கிறோம். அது ஆன்லைன் கோர்ஸ். இப்போ இதில் முதலாவது பாடம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புத சுகமளிப்பது எப்படி, மரித்தோரை உயிரோடு எழுப்புவது எப்படி என்கிற பாடத்தை முதலாவது கற்றுக் கொடுக்க போகிறோம். வியாதியஸ்தரை அற்புதமாக சுகப்படுத்தவும், மரித்தோரை உயிரோடு எழுப்பவும், நீங்கள் முற்றிலும் தகுதியாக்கப்பட்டிருக்கிறீர்கள், முற்றிலும் நீங்கள் ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இவைகளை தேவன் உங்களுக்கு ஏற்கனவே தந்துவிட்டார். இதை செயல்படுத்த உங்களுக்கு தேவையான வெளிப்பாட்டு அறிவுகையும் விசுவாசத்தையும் தூண்டக்கூடிய 10 நாள் வகுப்பு, ஒரு வகுப்பு 1 மணி நேரம் நடைபெறும். பிரியமானவர்களே, இது வந்து ஒரு ஆன்லைன் பயிற்சி. இதற்குரிய பயிற்சி கட்டணம் ₹700 மாத்திரமே. இந்த பயிற்சி புஸ்தகம் நோட்ஸ் வந்து ₹250. ஸோ ₹950 நீங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது, முதலாவது உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிடுவோம். அதன் பிறகு ஒவ்வொரு பாடமும் நீங்கள் படித்து முடித்த உடனே, அதாவது உங்களுக்கு அதற்குரிய வீடியோவும் அனுப்பிடுவோம். 10 வீடியோவையும் உங்களுக்கு ஒன்று ஒன்றாக அனுப்புவோம். ஒரு வீடியோ அனுப்பின உடனே நீங்கள் 1 முறையோ 2 முறையோ அதை பார்க்கலாம். நீங்கள் பார்த்து விட்டேன் என்று சொன்னால் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்புவோம். அந்த கொஸ்டின் பேப்பருக்கு நீங்கள் அந்த பாடத்தை பார்த்தே தான் பதில் எழுத வேண்டும், பார்க்காமல் அல்ல. பார்த்து நீங்கள் பதில் எழுதுவீர்கள். அதுக்கு ஒரு வேல்யூவேஷன் போடுவோம். அப்போது நீங்கள் அந்த சத்தியத்தை சரியாக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறதுனால நீங்கள் விசுவாசத்தில் விருத்தி அடைவீர்கள். அப்பொழுது நீங்கள் மரித்தோரையும் உயிரோடு எழுப்பத்தக்கதாக அற்புதங்கள் தண்ணீரை போல நடைபெறும். பிரியமானவர்களே, மேலும் விவரங்களுக்கு இந்த தொலைக்காட்சியில் நீங்கள் பார்க்கிற அந்த தொலைபேசி எண்ணோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது வாழுகிற சாதாரண வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை. அவர்தான் சொன்னார், நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், அதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். அப்படியானால் அவர் மரித்தோரை எழுப்பினார் என்றால் நாம் அமரர் அறைகளை காலி செய்ய வேண்டும். அதற்கு நேராகவே தேவன் நம்மை நடத்துகிறார். இதில் இணையுங்கள், அற்புதம் செய்யுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட தரமான தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களுக்கு, மனம் புதிதாகப்பட்டு மறுரூபம் அடைய ஆடியோ மற்றும் வீடியோ செய்திகளுக்கு, வியாதியஸ்தர்களை சுகமாக்க 2 நாள் பயிற்சி பெற, அருட்பணி தலைவர்கள் பயிற்சி பெற, ஜெப உதவிக்கு மற்றும் காணிக்கை அனுப்ப எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 7338827 0709.